வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் ஜி ஸ்டார் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ லெட்ஸ் கோ. முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித் சேனாரத்ன தமக்கு 2,00,000 வாக்குகளை பெற்றுக் கொடுத்தார் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நண்பகல் ஊடகங்களின் ஆசிரியர்களை சந்தித்து பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் போது பேசிய அவர், வெள்ளைவேன் தொடர்பில் 2 பேரை பயன்படுத்தி அப்போதைய அமைச்சர் ராஜித் சேனாரத்ன செய்த ஊடகவியலாளர் சந்திப்பினால் 2,00,000 வாக்குகள் எனக்கு கிடைக்க பெற்றது. ராஜித் சேனாரத்ன அரசியல்வாதி ஆவார். அரசியலில் ஓர் பகுதி பொய்கூறுதலாகும். நான் இந்த கலாச்சாரத்திலிருந்து விலகிக்கொள்ள விரும்புகின்றேன். தற்போது அரசியல்வாதிகளின் பொய்களை மக்கள் விரும்புவதில்லை. அவ்வாறான செயற்பாடுகளினால் 2,00,000 வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. இன்னும் அதிகமாக செய்திருந்தால் 2,000,000 வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்க முடியும். இதேவேளை போரின் போது காணாமல் போனவர்கள் உயிரிழந்திருக்கலாம், அவர்களுக்கு சான்றிதழ் அளிப்பதே சிறந்தது என்று இதன் போது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுவிஸ் தூதரக பெண் அதிகாரி கடத்தப்பட்டமை தொடர்பில் பேசிய அவர், இச்சம்பவமானது நடக்காதது ஒன்று. சுவிஸ் தூதரக பெண் அதிகாரி கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சம்பவமானது இடம்பெறவில்லை என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதுடன் சிசிடிவி காட்சிகள் மற்றும் தொலைபேசி தரவுகளின் ஊடாகவும் அவ்வாறான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கவில்லை என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தனது ஊழியர் கடத்தப்பட்டமை தொடர்பில் விசாரணை ஒன்று தேவை என கோரிக்கை விடுக்கும் பொறுப்பு குறித்த தூதரகத்துக்கு இருந்தது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சே விசாரணைகளுக்கு உத்தரவிட்டார். தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த ஊழியரின் ஒத்துழைப்பு தேவை. சமஷ்டி மற்றும் அதிகார பகிர்வு என்று கூறி சுமார் 70 வருடம் தமிழ் மக்களை ஏமாற்றி வந்துள்ள அரசியல் வரலாறு உள்ளது. பெரும்பான்மை மக்கள் விரும்பாத ஒன்றை எப்படி கொடுப்பது? அப்படி கொடுப்பதாக கூறி ஏமாற்றக்கூடாது. அபிவிருத்தி மூலமே நிரந்தர ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும். காணாமல் போன விவகாரம் குறித்து இன்று பேசப்படுகிறது. போரின் போது இரு தரப்பிலும் காணாமல் போயினர். ஒரு சமயம் முகமாலையில் 120 சிப்பாய்களின் சடலங்கள் எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டன. அவை அழுகிய நிலையில் இருந்தன. இரு தரப்பிலும் இந்த நிலை இருந்தது என்றார். ஜி ஸ்டார் தமிழ் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்த்துக்களும் இடம்பெற கீழுள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வாழ்த்துக்களை பதிவு செய்யுங்கள். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக. ஜி ஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.